வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், ஒரு நியூட்ரிஷனர். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதக அனுபவத்தை அவங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பொதுவாக பெண்கள், இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம், 45 வயது உடையவங்க, சரிங்களா. இவங்ககிட்ட பேசும்போது அவங்க வேறு விஷயங்களெல்லாம் பேசினாங்க, ஆனால் அந்த ஜாதகம் அதை காட்டலை. எனக்கு காட்டின விஷயங்கள் வேறு, அவங்க வேறு வேறு பிரச்சனைகள் பேசுகிறாங்க, ஆனால் அதெல்லாம் ரிலேட் ஆகாமல் ஒரு குழப்ப மனநிலையில் இருக்கிறது மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அவங்க வயசு நான் இம்மீடியட்டாக கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன் இது சொல்கிறேன்னா, ஏஎல்பி மட்டும்தான் அந்த வயது அப்படிங்கிறதுக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்து பலன் பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ அப்படி வயதை நான் கன்சிடர் பண்ணும்போது இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு ஃபிசியாலஜிக்கலான விஷயம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதாவது மனம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. உடலும் மனமும் சேர்ந்து குழப்ப ஒரு மனநிலை வரும்போது ஒரு ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது, குறிப்பாக பெண்களுக்கு. அதாவது மாதவிடாய் நின்ற பிறகு வர்ற ஒரு நிகழ்வை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விளக்கம் சொல்ல போகிறேன். நான் ஜாதகம் பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த போஸ்ட் மெனோபாஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். போஸ்ட் மெனோபாஸ் சிண்ட்ரோம்னா மாதவிடாய் நின்று அதன் பிறகு நடக்கும் 2-3 வருடங்கள் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு தனக்கு நிகழ்கிற நிகழ்வுகளை புரிஞ்சுக்க முடியாமல் ஒரு அவஸ்தை இருக்கும். அவங்களுக்கு யார்ட்டையாவது மனசு விட்டு பேசி தனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கவனித்து தன்னை சரி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்க ஆரோக்கியமாகவே இருக்க முடியும். இல்லைன்னா நிறைய பாதிப்புகள், நிறைய தற்கொலை முயற்சிகள். இன்னொரு விதமாக பார்த்திங்கன்னா இந்த மாமியார் மருமகள் சண்டை, இதெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் மெனோபாஸ் சிண்ட்ரோம் ஒரு காரணம், சரிங்களா. இந்த குறிப்பிட்ட பெண் வந்து அவங்களுக்கு தனிமையில் தான் இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு மருமகளோ மருமகனோ அந்த மாதிரி எந்த சிக்கல்களும் அங்கே இருக்கல. அவங்க டோட்டல் தனிமையில் இருந்தாங்க. அப்போ தன்னுடைய பிரச்சனையை பேசுறது கூட அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கலை. லக்கீலி என்கிட்ட வந்திருந்தாங்க. என்கிட்ட பேசும்போது நான் அவங்கள உன்னிப்பாக அவங்களுடைய வார்த்தைகளை ரொம்பவே கவனிப்பேன். அப்படி கவனித்த போது நான் அவங்க வயசை கன்சிடர் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக கேட்ட விஷயம், அவங்களுடைய பீரியட் எப்படி இருக்குன்னு. நின்று 1 வருஷம்தான் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நின்றுடுச்சு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கான சிம்டம்ஸ் நான் சொன்னேன். இப்போ அந்த சிம்டம்ஸ் தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன், சரிங்களா. இப்போ அந்த ஏஎல்பி வந்து விருச்சிகம். விருச்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாய் 5 இருக்கார், சரிங்களா. இவர் 5 இருக்காருன்னு அப்படி ஃப்ளாட்டாக பார்க்காம 1-6 உடைய செவ்வாய் 5 இருக்கார். அப்போ மனம் பாதிப்பாக அவங்களுக்கு கட்டாயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது தவிர்க்க முடியாத ஒரு மன பிரச்சனை, அப்படியே உள்ளாகியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கேயே டைரெக்டாக தெரிஞ்சிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் 3rd பாவம், சரிங்களா. இந்த நட்சத்திரம் போகும்போது கேட்டைன்றது 8th பாவத்தினுடைய அதிபதி, கரெக்டுங்களா. இந்த 8th பாவ அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனா ஜாதகருக்கு ஒரு நோயை உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. இந்த மாதவிடாய் கர்ப்பப்பை அப்படிங்கிறது 8ஆம் இடம், அது வந்து 6 நோய் ஸ்தானத்தில் இருக்கிறது அவங்களுக்கு அந்த நோயை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிற அடையாளத்தை எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பீரியடு நின்றுடுச்சுன்றதுக்கான ஒரு அடையாளமாக இதை பார்த்துக்க முடியும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பீரியடு நின்ற பிறகு என்ன நடக்கும்னா, முதல்ல வர்றது மனக்குழப்பம். என்ன மாதிரி மனக்குழப்பம்னா, தனக்கு இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் திடீர்னு ஏதோ நின்று போய் தான் ஒரு பெண்ணே இல்லை, பெண் தன்மை இழந்துட்டோன்ற அதை டைரெக்டாக ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா புரிஞ்சிடும். அவங்களுக்கு ஏதோ ஒன்று இழந்துட்டோன்ற அந்த இழப்பையே ஒரு சோகமாக மாறும், அது ஒரு மனக்குழப்பத்தை உருவாக்கும். இது உடல் ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, கர்ப்பப்பைக்கு போயிட்டு இருந்த ரத்தத்தினுடைய அளவு மாறி போய் ஒரு ஹார்மோன் இம்பாலன்ஸ் க்ரியேட் பண்ணி பிளட் ஃப்ளோவும் மாறி போய் அது ஹார்ட்டுக்கு அதிகமாக பிளட் ஃப்ளோ ஆகும். அப்போ ஹார்ட்டுடைய ரேட் கொஞ்சம் மாறும். இதையும் இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது பாருங்கள். இந்த ஜாதகத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது இருதயம். அந்த 4க்கான அதிபதி சனி பகவான் அங்கேருந்து 4-6 போய் அமர்ந்திருக்கார். அப்போது ஹார்ட்லேயும் அதனுடைய சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியுது, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா 12ஆம் இடம். இவங்களுக்கு இந்த ஹார்ட் பம்பிங் அன்ஈவனாக இருக்கிறனால ஒரு பதட்டமான சூழ்நிலையில் எப்போவுமே இருக்கும். குறிப்பாக தூங்குகிற நேரத்துக்கு பதட்டம் அதிகமாகும், அதனால் முழிச்சுக்குவாங்க,
தூங்க முடியாமல் அவஸ்தப்படுவாங்க. யார்கிட்டயாவது பேசலன்னா என்ன பேசணும், எனக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியாது. இந்த நிலையில் இதையே விளக்கணுன்றதை நான் கடைசியாக உங்களுக்கு திரும்ப நான் புரிய வைக்கிறேன். அப்போ தூக்கம் கெடும். இந்த தூக்கம் பார்த்திங்கன்னா 12 தூக்கம். இந்த தூக்கத்துக்கான அதிபதி இங்கேருந்து 6 இருந்திருக்கார். 12 இடத்துலேருந்து 6 இடம், அது வந்து 5 இடமாக இருக்குது. அப்போது மனம் குழப்பத்தினால தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுது. இப்போ இவ்வளோ சிம்டம்ஸ் இருந்தால் ஒரு பெண்ணினுடைய பிரச்சனை. இது வந்து தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு ஒரு சிலருக்கு போயிடும். எதுக்கு இருக்கோ, நான் ஒரு பெண் தன்மையாக எழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அதை கட்டுக்கடக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டு அதுவே ஒரு டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணி அவங்க மனசை பாதித்து, அதாவது உடல் மனதை பாதிப்பது, மனம் உடலை பாதிப்பதுன்னு ஒரு பக்கம் இருக்குது. ஒரு சிலருக்கு உடலால் மனம் பாதிக்கப்படும், அந்த மாதிரி ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகி லக்கிலி இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே என்கிட்ட பேசினாங்க, அதுக்கான சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ரைட், இது எதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன்னா, ஒரு மாதவிடாய் நின்று முதல் 2 ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹெல்த் நல்லாயிடும். அதை பேலன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டால் அவங்க தற்கொலை முயற்சி வரைக்கும் கொண்டு போய் விடுவோம். இந்த பெண்ணுக்கு தனக்கு என்ன பிரச்சனைன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் தெரியாமல் இருக்கும். அப்போது ஒருத்தருக்கு யார்ட்டையாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டால் அது விளக்கம் சொன்னால் தானே அவங்க எதாவது கவனிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கும், மனம் விட்டு பேச முடியாத ஒரு சூழல் இருக்கும். இப்போ எல்லாருமே இருந்தாங்கன்னா கூட அவங்ககிட்ட மனசு விட்டு பேசுகிறதுக்கு இடம் இல்லாத சூழல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பை நமக்கு ஏல்பி மூலியமாக, ஏன்னா ஜென்ம லக்னத்துக்கு இது கணக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்கிறது கஷ்டம். ஆனால் ஏல்பி லக்னத்தை எடுத்தால் இவ்வளோ விளக்கங்கள் இங்கே சொல்ல முடியுதுன்றதான் இதோடய விசேஷமாக ஏல்பினுடைய ஸ்பெஷலாக சொல்கிறேங்க. ரைட், இப்போது தீர்வு நோக்கி போவோம். இப்போ தீர்வு என்னென்னா, இதுக்கு அந்த ஹார்மோன் இம்பாலன்ஸுக்கு பிளாக் கோஹோஷ் அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது. இது வந்து மார்க்கெட்லேயே எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிற ஒரு விஷயம்தான். இதை வாங்கி ஒரு 3 சாப்பிட்டா அந்த ஹார்மோன்ஸ் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சிக்கல்லேருந்து ஈஸியாக விடுபட்டு அவங்க உடல் ரீதியான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துட முடியும். பாருங்கள், கேட்டேன் 3 தான் போகுது, இன்னும் ஒரு வருட காலத்துலலாம் இது டோட்டலாகவே ரிலீவ் ஆகிட முடியும் அவங்களுக்கு. இந்த அமைப்புகள் எல்லாமே மாறி போயிடுது பாருங்கள். அந்த மாதிரி அழகான அமைப்புகள் இங்கே இருக்குது. ஆனால் இந்த கேட்டேன் 3 கேட்டேனாலன்றது ரொம்ப கிரிட்டிக்கலான நேரம் எப்போவுமே, ஆனால் 8 சம்மந்தப்படுறதுனால. அதனால் குறிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் இருக்கவங்களும் அந்த மாதவிடாய் முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு கேர் அண்ட் டைம் கொடுக்கணும், அவங்க கூட நிறைய பேசணும். அவங்கள மனசு விட்டு பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். நிறைய கோபம் வெளிப்படும், ஒரு இரிட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க, எதுக்கு எரிச்சல் வருதுன்னே தெரியாமல் கோபப்படுறது. அது எங்கேயாவது வெளிப்படுத்திட்டால் கூட அவங்க கொஞ்சம் நார்மலாகலாம். அதற்கு வாய்ப்பு இல்லாத பெண்கள், வீட்டிலேயே இருக்கிற பெண்களுக்கு இது ரொம்பவே டேமேஜிங்காக இருக்கும். இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கட்டம் போட்டு உங்களுக்கு இந்த ஏல்பி மூலியமாக அதை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.